வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். வெங்காயம் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பழம் 3, கொத்தமல்லி, புதினா, ஊசி மிளகாய் 7, முந்திரி பருப்பு, நெய், பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், டவுன் பண்டாங், பூ, யோகர்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இறைச்சித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், ஒரு முழு கோழி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அலசுங்க. 1 கிலோ பிரியாணி அரிசி. எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா எங்களுக்கு பிரியாணி இன்றைக்கி செய்கிறாங்க. அம்மா கிட்டே ரொம்ப நாள் பிரியாணி கேட்டுருந்தோம், இன்றைக்கி தான் அம்மா செய்கிறாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்மளோட முதல் ஸ்டெப் என்னென்னா, பிரியாணிக்கு நம்ம அரிசியை வேக வைக்கணும். நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணியை கொதிக்க வரும்போது நம்ம வந்து இந்த பொருட்களெல்லாம் போட்டுக்கணும். பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, டவுன் பண்ணேன், இந்த எல்லா பொருட்களையும் போட்டுக்கணும். சிறிதளவு எண்ணெய் ஊற்றணும். அரைக்கரண்டி நெய் போட்டுக்கணும். அம்மா எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்காங்க. அது எதற்குன்னா, பாத்திரத்தில் இந்த அதாவது இந்த பாத்திரத்தில் வந்து சோறு வந்து ஒட்டாமல் உடையாமல் உதிரி உதிரியாக வரத்துக்கு தான் அம்மா இப்போ இது போட்டிருக்காங்க, எண்ணெயும் கீயும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோறு போட்டாச்சு. சோறு இப்போ பதமாக வேகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணியோட கிரேவியை செஞ்சிடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இறைச்சித்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், யோகர்ட் சேர்த்துக்கலாம். நம்ம யோகர்ட் பாதி போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கிளறுவோம். ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுக்கோங்க. இப்போ அம்மா முந்திரி பருப்பை பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறாங்க. முந்திரி பருப்பு பருப்பை வறுத்து வச்சுக்கிட்டோம். அம்மா முதல் நெய் ஊற்றிட்டாங்க, இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறாங்க. இப்போ அம்மா இந்த பொருட்களை போட்டுட்டாங்க, வதக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சோறு இப்போ அரை பதத்தில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சோறை வடிகட்டிக்கலாம். நாம் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் வேகிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வெங்காயத்தோட நல்லா சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஊசி மிளகாய் போடலாம். இப்போ நம்ம ஊசி மிளகாய் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம், கிளறி விட்டுக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நீ வச்ச கோழியை போடலாம். இப்போ அந்த கோழியை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கோழிக்கு கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நீங்கள் உங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டான டேஸ்ட்க்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா போட்டிருந்தோம்னா அது எல்லாத்தையும் கோழியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோழி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். சுவையான கிரேவி வெந்துருச்சு, கோழியும் வெந்து விட்டது. சுவையான கிரேவி தயார். அதோடு சேர்த்து கோழியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அம்மா முத சிறிதளவு தான் புதினா போட்டாங்க, இப்போ கொஞ்சம் புதினா போடுறாங்க. அரிசி கொட்டிக்கிறாங்க, அரிசி போடுறாங்க. பாருங்க, அம்மா வந்து சோறு போட்டாங்க பிரியாணி அரிசியை. இப்போ அம்மா சிறிதளவு நெய் போடுறாங்க சோறு மேலே. எதற்கு அம்மா கிட்ட கேட்டால் அம்மா கம்ம 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 வாசம் தூக்கம்னு சொன்னாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா மேலே போட்டுக்கலாம். அம்மா அதில் கொஞ்சம் புதினா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க, ஏன்னா வாசம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.